வணக்கம் கமலி. ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் தஞ்சாவூர் ஜெபமாலைபுரத்தில் உள்ள தஞ்சாவூர் நகர பணிமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக அரசுடன் போக்குவரத்து தொழிலாளர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் இன்று முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொழிலாளர்களின் ஊதிய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், பணியின் போது உயிரிழந்த தொழிலாளர்கள் வாரிசுகளுக்கு பணி வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர். ஓய்வு பெற்ற 96,000 ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உடனடியாக வழங்க வேண்டும் என்பதனை முக்கிய கோரிக்கையாக வைத்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். போராட்டத்தில் தோமுச INTUC தவிர பிற தொழிற்சங்கங்களை சார்ந்தவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இதனால் தஞ்சை நகர பேருந்துகள் 10% மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றது. கமலி, இதுவரை தொழிற்சங்கங்கள் ஒப்பந்த கோரிக்கைகள் அளித்தும் பேசப்படவில்லை. அதேபோல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களே பணிபுரிந்து ஓய்வு பெற்ற சுமார் 96,000 ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் பணியாளர்களில் 6,000 பேர் எந்தவித பலனுமே இல்லாமல் இறந்து விட்டார்கள். இருப்பவர்கள் 90,000 பேர். இவர்களுக்கு கடந்த 2015 ஜூலை மாதம் முதல் December 23 வரை ஏறத்தாழ 102 கால அகவிலைப்படி உயர்வு என்பது வழங்கப்படவில்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.